ஈசாலா கஃப் நமதே அப்படின்னு பல ஆண்டுகளா ரீல்ஸ் போட்டுட்டு இருந்த ஆர்சிபி ரசிகர்கள் இப்போ ஈசாலா கஃப் நமது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பல ஆண்டுகளா தீராத ஏக்கம் இப்ப WPL 2024ல ஆர்சிபி கப்பு ஜெயிச்சதுனால தீர்ந்திருக்கு. சரி, கோலி முக்கிய அங்கமா இருக்கிற ஆண்கள் ஆர்சிபி அணியால சாதிக்க முடியாதத பெண்கள் அணி சாதிச்சது எப்படி? ஸ்மிருதி மந்தனா தொடங்கி எல்லிஸ் வரைக்கும் அந்த டீம் ஜெயிக்க கீ பாயிண்ட்ஸா இருந்தது என்னென்ன அப்படின்னு விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். கோலி, ஏபிடி, பாப் டூ எவ்வளவு பெரிய டாப் கிளாஸ் வீரர்கள் இருந்தாலும் கிழக்கே உதிக்கும் சூரியன் மேற்கே உதிச்சாலும் ஆர்சிபி கோப்பையை வெல்ல முடியாது அப்படின்னு ட்ரோல் செய்யப்பட்ட ஒரு அணி இப்ப முதல் கோப்பையை வென்று ஏகத்தாழ பேச்சுகளுக்கெல்லாம் எண்டுகாடு போட்டிருக்காங்க. 10 டீமுக்கும் ஆர்சிபின்னு பேர் வச்சு ஒரு சீரீஸ் வந்தாலும் அது இயற்கை சீற்றத்தால நின்று போனாலும் ஆர்சிபி கோப்பையை ஜெயிக்க முடியாதுங்கிற அளவுக்கு மீம்ஸ் கண்டென்டா இருந்தது நேத்து வரைக்கும் தான். ஆனா இன்னைக்கு நிலைமையே வேற. IPL கப்ல ஒரு டீ போடுங்க அப்படின்னு ஆர்சிபியன்ஸ் ஜாலி மோட்ல இருக்காங்க. அதிக ரன்கள் குவிச்சாணி, அதிக சதங்கள் குவிச்சாணி, ஒரு IPL தொடர்ல அடிக்கப்பட்ட அதிக ரன்கள் அப்படின்னு அத்தனை பட்டியலையும் ஆர்சிபி முதலிடத்துல பிடிச்சாலும் நாக் அவுட் போட்டிகள் அப்படின்னு வந்துட்டா ஆர்சிபி அணி ஒரு ஜோக்கர் அணியா தான் எப்போதுமே இருக்கு. CSK மற்றும் மும்பை இந்தியன்ஸ் கோப்பை அன்னைக்கு 5 இருக்கும் நேரத்துல 3வது பெரிய அணியா இருக்கக்கூடிய ஆர்சிபி அணிக்கிட்ட ஒரு கோப்பை கூட இல்ல அப்படிங்கிறது தான் இந்த ட்ரோலுக்கான காரணம். இந்த நிலையில வரலாற்றை மாற்றி அமைச்சிருக்கு WPL. ஆமாங்க, ஆர்சிபி கப்பு ஜெயிச்சுட்டாங்க. காலங்காலமா ஆர்சிபி அணி தோற்க 3 முக்கிய காரணங்கள் இருக்கு. ஆனா அந்த 3 காரணங்களையும் 2024 மகளிர் IPL தொடர்ல மாற்றி அமைச்சு கோப்பையை முதல் முறையா ஜெயிச்சு அசத்தியிருக்கு ஸ்மிருதி மந்தனா ஆர்மி. எப்போதுமே ஆர்சிபி அணிக்கிட்ட இருக்கக்கூடிய பெரிய குறை அப்படின்னா அது பவுலிங் டிபார்ட்மெண்ட் தாங்க. ரன்களை வாரி கொடுக்கக்கூடிய ஒரு டீம்னாலே ஆர்சிபிய சொல்லலாம். பேப்பர்ல கூட ஸ்டார் பேட்டர்கள் நிரம்பி வழியக்கூடிய அதே நேரத்துல பந்து வீச்சாளர்கள் பட்டியல ஸ்டார் பவுலர்ஸ் இருந்ததே இல்லை. அதனால அந்த டீம் தோத்து போயிருக்கு. ஆனா 2024 மகளிர் IPL தொடரை பொறுத்த வரைக்கும் ஆர்சிபி அணி க்ளோஸ் என்கவுண்டர் போட்டிகள்ல நிறைய லீக் சுற்றுலையை சந்திச்சு அழுத்தமான சூழ்நிலைய சிறப்பா கையாண்டிருக்கு. இது வெற்றிக்கு முக்கிய காரணமா பார்க்கப்படுது. அடுத்ததா, எப்போதும் ஆர்சிபி அணி கிட்ட இல்லாத ஒண்ணு அப்படின்னா அது சிறந்த ஆல்ரவுண்டர் தான். மிக பெரிய குறைய எல்லிஸ் வெறி 2024 மகளிர் IPL தொடர்ல தீர்த்து வச்சிருக்காங்க. பேட்டிங்ல 312 ரன்களை குவிச்சு தொடரோட அதிக ரன்கள் குவிச்ச வீரரா இருக்கக்கூடிய அவர் சரியான நேரத்துல பந்து வீச்சிலையும் ஃபார்முக்கு வந்து 6 விக்கெட்டுகளையும் வீழ்த்தி சிறந்த பந்து வீச்சை பதிவு செஞ்சிருக்காங்க. இதனால அந்த அணி கஷ்டமான சூழல்ல கூட சிறப்பா செயல்பட்டு ஜெயிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். கடைசியா, ஆர்சிபி அணி இதுவரைக்கும் கோப்பையை விளாத நிலையில அதுக்கு முக்கிய ஃபேக்டரா அமைஞ்சது சரியான நேரத்துல சரியான முடிவுகள் எடுக்காத கேப்டன்சியும் ஒரு காரணமா இருந்திருக்கு. இதுக்கு கோலி, பாப்ஜூ, பிளஸிஸும் விதிவிலக்கு இல்லை. ஆனா 2024 மகளிர் IPL தொடரை பொறுத்த வரைக்கும் ஸ்மிருதி மந்தனா சிறப்பான கேப்டன்சியை வெளிப்படுத்தி இருக்காங்க. ஒட்டு மொத்தத்துல தொடக்க முதல் இறுதி வரைக்கும் ஸ்மிருதி மந்தனா, ஷோபி ஜெயவேன், மிடில் ஆர்டர்ல எலிஸ் பெரி, பினிஷிங் ரோல்ல ரிச்சா கோஸ், பந்து வீச்சுல ஸ்ரேயங்கா பாட்டில், மொலின் ஜூ, ஷோபனா அப்படின்னு ஒரு டீமா ஆர்சிபி அணி இதனுடைய வேலையை தரமா செஞ்சு கோப்பையை கைப்பற்றி அசத்திருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை.